வணக்கம் ஆறாவது மாணவர்களே, இது ஆறாம் வகுப்பு தமிழ் பயிற்சி புத்தகம். பயிற்சி தாள் 7, விரிவானம், கிழவனும் கடலும். நமக்கு கிழவனும் கடலும்னு ஒரு கதை இருக்கு, நீங்க படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த கதையிலிருந்து தான் இதுல கேள்விகள் கேட்டிருக்காங்க. சப்போஸ் நீங்க படிக்கலைன்னா இன்னைக்கு போய் படிங்க, அந்த கதையை எடுத்து வச்சு படிங்க. அழகான கதை, அந்த கதையை படிச்சுட்டு வந்து இதுக்கு விடையளிக்க முயற்சி பண்ணுங்க. கொடுக்கப்பட்டுள்ள பத்தியில் உள்ள அடுக்கு தொடர்களை எழுதுக. வா வா மீனே, தூண்டில் முள்ளில் உனக்காக சூரை மீனை மாட்டி வைத்திருக்கிறேன். சாப்பிடு சாப்பிடு, அப்போதுதானே நீ என்னிடம் மாட்டுவாய். வா வா, அப்படித்தான் வா. விடை, கேள்வி என்ன? அடுக்கு தொடர். அடுக்கு தொடர்னா திருப்பி திருப்பி வந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் அடுக்கு தொடர். வா வா, சாப்பிடு சாப்பிடு, இது ரெண்டும் அடுக்கு தொடர். இரண்டாவது வினா, கீழ்காணும் பத்தியை படித்து அதில் காணும் பெயர் சொற்கள் மற்றும் வினைச்சொற்களை அட்டவணையில் நிரப்புக. இயற்கைக்கும் மனிதனுக்கும் இடையே நடக்கும் போராட்டமே இந்த கதை. இக்கதையின் நாயகன் சாண்டியாகோ. சாண்டியாகோங்கிறது ஒரு பேரு, அப்படின்னா அது பெயர் சொல். வயது முதிர்ந்த மீனவர். முன்பெல்லாம் கடலுக்கு சென்றால் மீன் இல்லாமல் திரும்ப மாட்டார். மீன் அது ஒரு பெயரை குறிக்குது இல்லையா, பெயர் சொல். ஆனால் கடந்த 84 நாட்களாக ஏனோ அவருக்கு ஒரு மீனும் கிடைக்கவில்லை. மனோலின்ங்கிறது ஒரு பையனோட பேரு, அது ஒரு பெயர் சொல். என்னும் சிறுவன் மீன் பிடிக்க கற்றுக்கொள்வதற்காக முதல் 40 நாட்களும் அவருடன் கடலுக்கு வந்தான். அவன் அவருக்கு வேண்டிய உதவிகள் செய்ததோடு பேச்சு துணையாகவும் இருந்தான். அவரோடு கடலுக்கு, கடல் அப்படிங்கிறது ஒரு பெயர் சொல், போனால் ஒரு மீனும் கிடைப்பதில்லை என்று அவனை வேறு படகிற்கு அனுப்பிவிட்டனர் அவனது பெற்றோர். இப்போதெல்லாம் தனியாகவே மீன் பிடிக்க செல்கிறார் சாண்டியாகோ. இதெல்லாம் பெயர் சொற்கள். சாண்டியாகோ, மனோலின், கடல், மீன், சிறுவன், முதியவர், மீனவர், இதெல்லாம் பெயர் சொற்கள். அதெல்லாம் இங்கே எழுதிக்கணும். வினைச்சொல், என்ன செயலை செய்தார்களோ அது வினைச்சொல். அப்படின்னா இக்கதையின் நாயகன் சாண்டியாகோ முன்பெல்லாம் கடலுக்கு சென்றால் மீன் இல்லாமல் திரும்ப மாட்டார். இவர் என்ன வேலை செய்யறாரு? மீன் பிடிக்கிறார் இல்லையா. வந்தான், வந்தான் அப்படிங்கிற செயலை சொல்லுது. அனுப்பிவிட்டனர், பெற்றோர் அனுப்பிவிட்டனர். செல்கிறார், போறார், அது ஒரு செயலை குறிக்குது. இது மாதிரி நீங்க வேற வினைச்சொற்களை கண்டுபிடிச்சு எழுதலாம். மூன்றாவது வினா, குறிப்புகளை படித்து பின்வரும் வினாக்களுக்கு விடையளிக்கவும். கிழவனும் கடலும், த ஓல்டு மேன் அண்ட் த சீ என்னும் ஆங்கில புதினம் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டு படக்கதையாக இங்கு சுருக்கி கொடுக்கப்பட்டுள்ளது. இந்நூல் 1954 ஆண்டு நோபல் பரிசு பெற்றது. இந்நூலின் ஆசிரியர் யோனஸ்ட் ஹெமிங்வே. வினாக்கள் 1, கிழவனும் கடலும் என்னும் கதை பகுதி எம் மொழியிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டது. எம் மொழியிலிருந்து? ஆங்கில மொழியிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டது. கிழவனும் கடலும் என்னும் கதை பகுதி ஆங்கில மொழியிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டது. ஆ, கிழவனும் கடலும் என்னும் புதினத்தின் ஆசிரியர் யார்? இப்புதினத்தின் ஆசிரியர் யோனஸ்ட் ஹெமிங்வே ஆவார். கீழ்காணும் கூற்றை கூறுகின்ற கதாபாத்திரம் யார்? மீனே, ஏன் இப்படி தூண்டிலை இழுக்கிறாய்? ஏன் கடலுக்குள் இழுத்து தள்ளிவிட பார்க்கிறாயா? இப்படி யார் சொன்னாங்க? நீங்க அதை அந்த கதையை படிச்சீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இதை சொன்னவர் சாண்டியாகோ. அதாவது சாண்டியாகோவோட வலையில ஒரு பெரிய மீன் மாட்டிக்கும். அவர் அதை இழுக்க இழுக்க முயற்சி பண்ணுவாரு, ரொம்ப கஷ்டப்படுவாரு, அது ரொம்ப வெயிட்டா இருக்கும். அப்போ அவர் இந்த வார்த்தைகளை சொல்லுவாரு. ஐந்தாவது வினா, உனக்கு தெரிந்த கேட்டறிந்த மீன்களின் பெயர்களை பட்டியலிடுக. வாழை மீன், சுறா மீன், பாறை மீன், நெத்திலி மீன், மத்தி மீன், வஞ்சிரம் மீன், கணவாய் மீன், இது மாதிரி நிறைய மீன் இருக்கு. நீங்க எந்த பேர் வேணாலும் இதுல எழுதிக்கலாம். ஆறாவது வினா, நீ சாண்டியாகோவாக இருந்தால் மீன் கிடைக்காத நேரத்தில் என்ன செய்திருப்பாய்?
ஒரு வயதான முதியவர் இல்லையா சாண்டியாகோ, மீன் கிடைக்கலன்னா என்ன செஞ்சிருப்பேன் நீ அந்த அந்த மாதிரி ஸ்டேஜில் அப்படின்னு கேட்டிருக்காங்க. யோசிச்சு எழுதலாம். நான் லைப்ரரிக்கு போவேன், புத்தகங்கள் படிப்பேன், நண்பர்களை போய் பார்ப்பேன், வேற ஏதாவது வேலை செய்வேன், என்னுடைய குழந்தைகளை போய் பார்ப்பேன். அது மாதிரி உங்களுக்கு என்னென்ன தோணுதோ அதெல்லாத்தையும் இங்கே எழுதியிருக்கலாம். நீ சாண்டியாகோவாக இருந்தால் நீ மீன் கிடைக்காத நேரத்தில் என்ன செய்திருப்பாய்? நீ வந்து சாண்டியாகோ மாதிரி இருக்கிறேன்னு வச்சுக்கோவே, மீன் பிடிக்க போற, உனக்கு மீன் கிடைக்கல, அப்ப நீ என்னென்னலாம் செய்வேன்? உன் ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போவியா? வேற ஏதாவது வேலை செய்வியா? பெற்றோர்களுக்கு துணையா இருப்பியா? அது மாதிரி நீ என்ன செய்வேங்கிறத இங்க எழுதணும். ஏழாவது வினா, சாண்டியாகோவை போன்று மீன் பிடித்த அனுபவம் உண்டா அல்லது மீன் பிடித்ததை பார்த்ததுண்டா? நண்பரிடம் பேசுவது போன்று உரையாடல் ஒன்றனை எழுதுக. நீ சாண்டியாகோ மாதிரி மீன் பிடிக்க போயிருக்கியா இல்லையா அப்படின்னு எழுதணும். அல்லது மீன் பிடித்ததை பார்த்ததுண்டா, மீன் பிடித்ததை பார்த்திருக்கிறேன் அல்லது பார்க்கவில்லை, நண்பரிடம் பேசுவது போன்று உன் உரையாடல் இங்கே இருக்கணும். சாண்டியாகோவின் தன்னம்பிக்கை, விடாமுயற்சி ஆகியவற்றை பற்றி 5 நிமிடங்கள் பேசுவதற்கேற்ப உரை ஒன்றினை சொந்த நடையில் எழுது. சாண்டியாகோடைய தன்னம்பிக்கை, அதாவது அவருக்கு கடல்ல மீனே கிடைக்காது இல்லையா, மீன் இல்லாம இல்லாம திரும்பி வருவாரு. 84 நாட்கள் அவர் மீன் இல்லாம போயிட்டு போயிட்டு திரும்பி வந்திருக்காரு. ஆனாலும் அவர் ஒவ்வொரு நாளும் மீன் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில போயிட்டு போயிட்டு வருவாரு. விடாமுயற்சி, அவருடைய விடாமுயற்சியினால அவரை கடைசியா ஒரு பெரிய மீனை பிடிப்பார் இல்லையா. இது மாதிரி அவரை பற்றி நீ சொந்தமா உன்னுடைய சொந்த நடையில 5 நிமிடங்கள் பேசுற அளவுக்கு எழுதணும். சாண்டியாகோவை போன்று உனக்கோ அல்லது உன்னை சார்ந்தவர்களுக்கோ சவாலாக இருந்த ஒரு நிகழ்வை அரை பக்க அளவில் எழுது. சாண்டியாக ஒரு பெரிய மீனை வலையில மாட்டின மீனை இழுக்கிறதுக்கு ரொம்ப போராடுவார் இல்லையா, அது மாதிரி உனக்கு ஏதாவது நிகழ்ச்சி நடந்திருந்தா அதை இங்கே எழுது. அல்லது நண்பர்களுக்கு, உனக்கு தெரிஞ்சவங்களுக்கு யாருக்காவது அது மாதிரி ஒரு நிகழ்வு நடந்துருச்சுன்னா அதை இங்கே எழுது. நன்றி மாணவர்களே.